இவன் அந்த நாய் பேர் என்னயா? இதோ முனிசாமி கவுண்டரா சார். வலியில பத்தி தானே கேட்க வந்திருக்கிறேன் சுத்தி இருக்கிறான். உன் மகளையும் மருமகனையும் கூட்டுன்னு கோயிலுக்கு வந்து கண்டிப்பா கூட்டினாரியப்பா. ஏதோ ஒரு கெட்ட சக்தி என்ன நெருங்குது. நீங்க கிளம்புங்க, 10 ரூபா ஊடு போய் சேருங்க. அந்த பொம்பளை பொறுக்கி நான் இங்கதான் இருக்கு. ஏய் தள்ளுடி, நீங்களா திருந்தே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சரக்கு பொண்ணுங்கன்னு கூத்தடிக்குமையாரு பேருல ஒவ்வொருத்தனும் ராஜ வழக்கம் வருங்களா? எங்க வழிபாட்டு முறை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம தப்பா பேசாதீங்க சார். சங்கி நாய ஆரம்பிச்சிங்களா? சாமியான்ற பேர்ல கூத்தடிக்க வேண்டியது தப்புன்னு கேட்டா மத சண்டையை தூண்டி விடுறது. சங்கி உங்களால தான்டா நாட்டுல ஜாதி சண்டை மத சண்டை எல்லாம் வருது. இதுக்கெல்லாம் பிரார்த்தனை இனிமே என் சர்க்கிள் எவனா சாமியராசம் போட்டு சுத்துனீங்க, பத்து பேருக்கு இதான்டா நிலைமை. ஓடுறோம் ஓடுறோம் நீ வர முடி இனிமே குறி சொல்றேன் கோயில் குளத்துல பார்த்தேன். கம்முனு வாமா, நீ வேற போய் பாக்கலாம். அத்தி முகனையே போற்றி ஓ அம்பையே அப்பா போற்றி ஓ மறுபடி கொஞ்சே போற்றி. இவருக்கு ஒன்று கொடுங்கம்மா. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இந்த இதை வச்சுக்கோங்க, வீட்டில் போய் கொஞ்சம் படித்து பாருங்க ஐயா. மனைவி ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, கொடுங்கம்மா கொடுங்கம்மா, இதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க சார். ஐயா இதை வீட்டில் போய் முழுசாக படித்து பாருங்கள், கர்த்தரோட மகிமை உங்களுக்கு புரியும். இதில் எங்களோட நம்பர் இருக்குது, உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனைனாலும் என்ன உதவி வேணாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். போதும் போதும் விடுங்க, எங்கே போய் முடிய போதும் கடவுளே. ஆ வாங்க ஐயா. ஏப்பா என்னப்பா வேலை இது? ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுத்தீங்க, ஸ்கூல் ஆண்ட கொடுத்தீங்க, அங்கங்க கொடுத்துட்டு இப்ப நாங்க கும்பிடுற கோயில் ஆண்டியே வந்துட்டீங்களா? கையெடுத்து கும்பிடுறேன். கர்த்தர் உங்களை இந்த வயசுல எதுக்கு இவ்வளவு கோவம்? ஐயா ரொம்ப தப்பா பேசுறீங்க. எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கஷ்டம் வரும், எல்லாருக்கும் நோய் வரும், எல்லாருக்கும் சாவு வரும். தேவையில்லாம மத பிரச்சனை கலப்பாதீங்க ஐயா, இது மதச்சார்பற்றது. மதச்சார்பற்றதாடா என்ன? சரிங்க
நான் மத சார்பற்றவன் நிரூபிச்சிட்டேன். ஏ குட்டி திருநூறு எடுத்துடா, எங்க நெத்தியில வச்சு மத சார்பற்றவன் காட்டு பாக்கலாம். சார் ஐயா விடுங்க, நானே வைக்கிறேன், கிளம்புறங்க ஐயா, விடுங்க ஐயா. டேய் சேரத்தாடா, உக்காருண்ணா உக்காருண்ணா. கோயந்தா, நம்ம கட்சி வக்கீல்கிட்ட பேசிட்டேன், அவனை உள்ள தள்ளிடலாம், நீ கவலைப்படாத. நோ, நீ உடனே கோர்ட்டு கேஸ் இங்கெல்லாம் போயெல்லாம் நடந்து வாங்கி தர முடியாது. நான் சொல்றதை கேளுடா. நான் உள்ள போய்டா, இறா இறா, மட்டும் இட்னு வா, பெரியவங்க நாங்க பாத்துப்போம். இது இதுக்கு மேல தான நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பா இருக்கணும், புரியுதா இல்லையா? கோவிந்தா, கோவத்துல எந்த முடிவு எடுத்தாலும் தப்பா போயிருண்டா, என்ன கலக்காம எத்தையும் செய்யாத. பெங்களூர்ல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன், ஒழுங்கா போய் சேரு. எங்க அப்பா இந்த ஊர் உள்ள தானடா அசிங்கம் பத்தின, நீ அசிங்கம் பட போறது உலகமே பாக்க போது. யாரா நீ, எந்த ஊர்ல எங்களையும் அடிக்கிறீங்களா? ஏமா நாய. முனீஸ்வரன் துணை, ஓகே. டிரைவர் எவனா இருக்கும்? ஐயோ, வண்டியில டிரைவரே இல்ல. ஐயா சார், ஐயா நான் கான்ஸ்டபிள் மணிப்பூர் வந்திருக்கேன் ஐயா. ஐயா அவர் வீட்டில் தான் இருக்கேன் ஐயா, அவரால் பேச முடியலையா, கழுத்து கீழே எதுவுமே செயல்படாதான் ஐயா, டாக்டர் சொல்லிட்டாராம். சார், நாம் பண்ண பாவத்துக்கு அந்த முனீஸ்வரன் சாவை விட பெரிய தண்டனை கொடுத்துறான் சார். Hat